ஓம் சாந்தி. 17 மார்ச் 2020. இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அன்பான மற்றும் அன்பில்லாத இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகளாகும். இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இப்பொழுது இருக்கின்றீர்கள். நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர் அளிக்கலாம்? நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரை ஆகும். அன்பில்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொண்டு விடும். அது துர்நாற்றமும் ஏற்படுகின்றது. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. யாருடைய புத்தி அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞானதானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தேகதாரியிடமும் அவருடைய புத்தியும் அன்பும் இருக்க முடியாது. பாடல். இந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் கழிந்து கொண்டே இருக்கின்றது. நேகம் என்பது நிற்காது, நேரம் கழிந்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்று கூறலாம். பின் இதைத்தான் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளில் செல்கின்றார்கள். இந்த படைப்புகள் இருக்கின்றன, அவர்களுடைய யாத்திரைகளில் செல்கிறார்கள். பல்வேறு படைப்புகள் இருக்கின்றன. படைப்பவர் பற்றியோ யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபொழுதும் நின்றுவிடக்கூடாது. உங்களுக்கு நினைவுடைய யாத்திரை கிடைத்திருக்கின்றது. இதற்குத்தான் நினைவு யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகின்றது. யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் நன்றாக செய்வார்கள். எந்த அளவு அன்புடன் யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவு நீங்கள் தூய்மையாகி கொண்டே இருப்பீர்கள். சிவபகவான் தான் இதனை கூறுகின்றார். விநாச காலங்களில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் அன்பான புத்தி. நாம் இந்த அழிகின்ற இந்த காலத்தில் அன்பான புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுது விநாச காலமாகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இது அதே கீதையின் அத்தியாயம்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாபா ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதை மற்றும் திரிமூர்த்தி சிவனின் கீதை இவற்றுக்கு இடையே உள்ள வேற்றுமையையும் கூறியிருக்கின்றார். இப்பொழுது கீதையின் பகவான் யார்? பரமபிதா சிவபகவான் கூறுகிறார், சிவன் என்ற பெயர் கூட அநேகருக்கு இருக்கின்றது. எனவே பரமபிதா பரமாத்மா என்று எழுதும் பொழுது அவர் உயர்ந்தவர் ஆகிவிடுகின்றார். யாருமே தங்களை பரமபிதா என்று கூறிக்கொள்ள முடியாது. சந்நியாசிகள் சிவோகம் என்று கூறிவிடுகிறார்கள். அவர்களோ தந்தையை கூட நினைவு செய்ய முடியாது. தந்தையை அறியாமலே இருக்கின்றார்கள். தந்தையிடம் அவர்களுக்கு அன்பே இல்லை. பிரீத் மற்றும் விபரீத் இந்த வார்த்தைகள் இல்லற மார்க்கத்திற்கானது. ஒரு சில குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கின்றது. ஒரு சிலருக்கு விபரீத அன்பற்ற புத்தியும் இருக்கின்றது. உங்களிடம் அவ்வாறே இருக்கின்றது. யார் தந்தையிடம் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தந்தையிடம் பாசமும் இருக்கின்றது. தந்தையை தவிர வேறு யாரிடமும் அன்பு இருக்க முடியாது. பாபா, நாங்களோ உங்களுக்காகத்தான் உதவி செய்பவர்களாக ஆவோம் என்று சிவபாபாவிற்குத்தான் கூறுகிறார்கள். இதில் பிரம்மாவின் விஷயமே கிடையாது.
எந்த ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். சிவபாபாவுடன் அவர்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு இல்லை என்றால் அன்பில்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். விபரீத புத்தி உடையவர்கள் விநாசம் அடைந்து விடுவார்கள். யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ பின் உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு அன்பு அவ்வளவு சேவையில் உதவி செய்பவர்களாக ஆவார்கள். நினைவே செய்வதில்லை என்றால் அன்பே இல்லை என்று அர்த்தம். பிறகு தேகதாரியிடம் அன்பாகி விடுகின்றது. மனிதர்கள் மனிதர்களுக்கு தங்களுடைய நினைவாக பொருள் கூட கிஃப்டாக கொடுத்து கொள்கிறார்கள். அது அவசியம் நினைவிற்குத்தான் வருகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றார். அதன் மூலம்தான் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகின்றீர்கள். அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்களாக ஆவார்கள். பாபா அனைவருக்கும் நன்மை புத்தி உடையவர்கள் ஆவார்கள். பாபா அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டு வருகின்றார். நாம் கூட உதவியாளராக ஆக வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். இதுபோல அன்பான புத்தி உடையவர்கள் வெற்றி அடைபவர்களாக மாறுகிறார்கள். யார் நினைவோ செய்வதில்லையோ அவர்கள் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவதே இல்லை. தந்தையிடம் அன்பு இருக்கிறது நினைவு செய்கிறார்கள் என்றால் அவளுடைய பாவங்கள் அழிந்துவிடும். மேலும் மற்றவர்களுக்கும் நன்மைக்கான வழியையும் அவர்கள் கூறுவார்கள். பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் கூட அன்பு மற்றும் அன்பில்லாமையை பொறுத்து இருக்கின்றது. தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் அன்பு இருக்கிறது என்று பொருளாகும். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், எனக்கு உதவி செய்பவராகுங்கள் என்று தந்தைதான் கூறுகின்றார். படைப்பிற்கு ஒரு படைப்பு கர்த்தாவான தந்தைதான் நினைவிருக்க வேண்டும். எந்த ஒரு படைப்பையும் நினைவு செய்யக்கூடாது. உலகத்திலோ படைப்பு கர்த்தாவை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள். நினைவும் கூட செய்வதில்லை. சன்னியாசிகள் கூட பிரம்மத்தை தான் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் கூட படைப்புத்தான் ஆகிறார்கள். படைப்பு கர்த்தாவோ அனைவருக்கும் ஒரே ஒருவராக இருக்கின்றார். மேலும் இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்புக்கள் ஆகும். யார் கண்ணுக்கு தெரிவதில்லையோ அவர்கள் படைப்பு கர்த்தாவான தந்தையாவார். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு மடங்கள் கூட இருக்கின்றன. அவர்களும் படைப்பு ஆவார்கள். பாபா தயாரிப்பதற்காக கூறியிருக்கும் படங்களின் மேலே பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவானுடைய வாசம் என்று எழுத வேண்டும். ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் பரமபிதா என்று கூறவே முடியாது. உங்களுடைய புத்தி யோகம் சிவபாபாவுடன் உள்ளதேயன்றி சரீரத்துடன் இல்லவே இல்லை. தன்னை அசரீதி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். அன்பு மற்றும் அன்பில்லாமை எல்லாமே சேவையை பொறுத்து அமைகின்றது. நல்ல அன்பு உள்ளது என்றால் தந்தையிடம் சேவை கூட நன்றாக செய்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றியையும் அடைவார்கள். அன்பு இல்லை என்றால் சேவையையும் ஆகாது. பிறகு பதவியும் குறைந்துவிடும். குறைந்த பதவியினருக்கு உயர்ந்த பதவியிலிருந்து அழிந்து விட்டவர் என்று கூறுவார்கள். பார்க்க போனால் விநாசமோ அனைவருக்குமேதான் ஆகின்றது. ஆனால் இது குறிப்பாக அன்புடைய மற்றும் அன்பில்லாதவர்களின் விஷயமாகும். படைப்பவரான தந்தையே ஒரே ஒருவராவார். அவருக்குத்தான் சிவ பரமாத்மாய நமக என்று கூறுகின்றார்கள். சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். சங்கர ஜெயந்தி என்று ஒருபொழுதும் கேள்விப்படவே இல்லையே.
பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானது ஆகும். விஷ்ணுவின் ஜெயந்தி கொண்டாடப்படுவதில்லை, கிருஷ்ணருடையதுதான் கொண்டாடுகின்றார்கள். கிருஷ்ணருக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள். கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுக்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இது கூட யாருக்குமே தெரிவதில்லை. மனிதர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தியாகும். எனவே உங்களிலும் கூட அன்பான மற்றும் அன்பில்லாத புத்தி உடையவர்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த ஆன்மீக தொழிலோ மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். அதிகாலை மற்றும் மாலையின் பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். மாலையின் நேரத்தில் 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம் என்று கூறுகிறார்கள். சத்சங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் நிகழ்த்துகின்றார்கள். இரவிலோ வாயுமண்டலம் மோசமாகி விடுகின்றது. இரவில் ஆத்மா சுயம் சாந்தியில் சென்று விடுகின்றது. அதற்கு உறக்கம் என்று கூறுகிறார்கள். பிறகு அதிகாலைதான் விழிக்கிறார்கள் என மனமே அதிகாலையில் ராமரை நினைவு செய் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சிவபாபா சரீரத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது தானே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று கூற முடியும். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோமோ மற்றும் ஆன்மீக சேவை செய்கிறோமோ என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யாதீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று அனைவருக்குமே இதன் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் மீது படிந்துள்ள துரு நீங்கிவிடும். புத்தியும் அன்பான புத்தியில் கூட சதவிகிதம் இருக்கின்றது. தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தனது தேகத்தின் மீது அன்பு உள்ளது, அல்லது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பு உள்ளது என்றுதான் பொருள். தந்தையிடம் அன்பு இருந்தது என்றால் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட ஈடுபட மாட்டார்கள். எவரொருவருக்கும் அல்ஃப் மற்றும் பே இரகசியத்தை புரிய வைப்பது மிகவும் சுலபமானது. ஹே பகவான், ஹே பரமாத்மா என்று கூறி நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு படத்திற்கு மேலேயும் பரமபிதா திருமூர்த்தி சிவபகவான் என்று அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். அப்பொழுது யாரும் எதுவும் கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய நாற்றை நட்டு கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் வழி கூறுங்கள். அப்பொழுதுதான் தந்தையிடமிருந்து வந்து ஆஸ்தி பெற முடியும். தந்தையை அறியாமலேயே இருக்கின்றார்கள். எனவே அன்பான புத்தி இல்லவே இல்லை. பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றார்கள். யார் நிறைய நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கும். அவர்களுடையதுதான் கோல்டன் ஏஜ், தங்கயுக புத்தியாக இருக்கும். ஒருவேளை வேறு புறங்களில் புத்தி அலைந்து கொண்டிருந்தது என்றால் தமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள். முன்னால் அமர்ந்துள்ளார்கள் என்றாலும் கூட அன்பான புத்தி என்று கூற மாட்டார்கள். ஏனெனில் நினைவே செய்வதில்லை. அன்பான புத்தியின் அடையாளமே நினைவுதான். அவர்கள் தாரணை செய்வார்கள். மற்றவர்கள் மீது கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்பதை யார் ஒருவருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமானதாகும். தந்தை சொர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவசியம் சிவபாபா வந்திருக்கிறார். அதனால்தான் சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணர் ராமர் ஆகியோர் எல்லோருமே வாழ்ந்து சென்றுள்ளார்கள். அதனால்தான் கொண்டாட வருகின்றார்கள். சிவபாபாவையும் நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலகத்தின் அரசாட்சியை அளிக்கின்றார். புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் எப்படி வந்து ஆஸ்தி அளிக்கிறார்? முற்றிலுமே கல்புத்தியாக இருக்கின்றது.
நினைவு செய்வதற்கான புத்தியே அவர்களுக்கு இல்லை. நீங்கள் அரைக்கல்பத்தின் பிரியதர்சினிகள் ஆவீர்கள் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள்? ஆனால் பகவானோ யாருக்கும் கிடைக்கவே இல்லை. தந்தை பாரதத்தில்தான் வந்திருக்கின்றார் மற்றும் முக்தி ஜீவன் முக்தியின் வழியை இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணரோ இந்த வழியை கூறுவதே இல்லை. பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்குத்தான் தந்தை கற்பிக்கின்றார். தந்தை வருவதும் பாரதத்தில்தான். சிவஜெயந்தியை கூட கொண்டாடுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். தந்தையுடைய பெயர் சிவன் என்பதாகும். எனவே நீங்கள் சிவஜெயந்திதான் வைரத்திற்கு சமமானது என்று எழுதுகின்றீர்கள் மற்றும் எல்லோருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானது இவ்வாறு எழுதுவதால் கோபித்து கொள்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு படத்திலும் சிவபகவான் வாக்கு என கண்டிப்பாக எழுதுங்கள். நீங்கள் பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள். ஒரு சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதிருப்தி அடைந்து விடுகின்றார்கள். மாயையின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்குதல் புத்தியின் மீதுதான் செல்கின்றது. தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை துண்டித்து விடுகின்றது. அதனால் ஒரே அடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். தேகதாரிகளிடம் புத்தியோகம் சிக்கிவிடுகின்றது என்றால் தந்தையிடம் அன்பில்லாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். நீங்கள் ஒரே ஒரு விசித்திர தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டும். தேகதாரியிடம் அன்பு கொள்ளவே கூடாது. அது தீமையாகும். அது தீமைக்கான பாதையாகும். புத்தி மேலிருந்து அறுபட்டு விடுகின்றது என்றால் முற்றிலும் கீழே விழுந்து விடுவீர்கள். இது அனாதி அமைந்து அமைக்கப்பட்ட நாடகம் என்றாலும் கூட பிறகு புரிய வைத்தும் விடுவார். தான் அல்லவா அன்பில்லாத புத்தி உடையவரிடமிருந்தோ பெயர் ரூபத்தில் மாட்டி விடுவதற்கான துர்நாற்றம் வருகின்றது. இல்லையென்றால் சேவையில் உறுதியாக நின்றுவிட வேண்டும். பாபா நேற்றைக்கு கூட நல்ல முறையில் புரிய வைத்தார். முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் யார் என்பதாகும். இதில்தான் உங்களுடைய வெற்றி ஆகப் போகின்றது. கீதையின் பகவான் சிவனா இல்லை கிருஷ்ணரா என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். சுகம் அளிப்பவர் யார்? சுகம் அளிப்பவர் யார்? சிவனே ஆவார். அவரேதான் கீதையின் பகவான். எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும். அவருக்குத்தான் மகிமை உள்ளது. இப்பொழுது வாக்கு அளியுங்கள் கீதையின் பகவான் சிவன் என்று. அன்பான புத்தி என்று கூறுவார்கள். அதுவோ மிகப்பெரிய தேர்தலாகும். யார் நாள் முழுவதும் ஞான மௌனம் செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுடைய புத்திதான் இந்த எல்லா யுக்திகளுக்கும் வரும். ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்து கொண்டு விடுகின்றார்கள். இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் அன்பு இருக்கும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகின்றது. சில சமயங்களில் கோபித்தும் கொள்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்து கொண்டு விடுகிறார்கள். பின் ஒருபொழுதும் நினைவு கூட செய்ய மாட்டார்கள். கடிதம் கூட எழுத மாட்டார்கள். அதாவது அன்பு இல்லை. பின்னர் பாபா கூட 6 to 8 மாதங்கள் கடிதம் எழுத மாட்டார். பாபா காலனுக்கெல்லாம் காலன் ஆவார். கூடவே தர்மராஜரும் ஆவார். தந்தையை நினைவு செய்ய நேரமில்லை என்றால் நீங்கள் என்ன பதவியை அடைய முடியும்? பதவி மிகவும் மோசமாக மாறிவிடும். ஆரம்பத்தில் பாபா மிகவும் யுக்தியுடன் பதவியை கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களா என்ன? இப்பொழுதா மீண்டும் மாலை அமைய வேண்டியுள்ளது. சேவை செய்பவர்களை பாபா மகிமை செய்து கொண்டே இருப்பார். யார் சுயம் சக்கரவர்த்தி ஆகிறார்களோ அவர்கள் நமது இனத்தவரும் அவ்வாறு ஆக வேண்டும் என்பார்கள். இவர்களும் நம்மை போல ஆட்சி புரியட்டும். ராஜாவிற்கு அன்னதாதா தாய் தந்தை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தாயோ ஜெகதாம்பா ஆவார். அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கின்றது. நீங்கள் புருஷார்த்தம் மூலமாக உயர்ந்த பதவியை அடைய வேண்டும்.
யார் யார் என்ன ஆகப்போகிறார்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். சேவை செய்தார்கள் என்றால் தந்தையும் அவர்களை நினைவு செய்வார். சேவையே செய்யவில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யாருடைய புத்தி அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளைத்தான் தந்தை நினைவு செய்வார். சேவையே செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்கின்றார். யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அளித்து கொண்டீர்கள் என்றால் அவசியம் அவர்களுடைய நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். பாபாவின் பண்டாராவிலிருந்து கிடைத்தது என்றால் சிவபாபாதான் நினைவுக்கு வருவார். பாபா சுயம் தனது அனுபவத்தை கூறுகின்றார். அவசியம் நினைவிற்கு வருகின்றது. எனவே யார் கொடுத்த பொருளையும் வைத்து கொள்ளக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒரு தேகி விசித்திர தந்தையிடம் இதயத்தின் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். மாயையின் கிரகச்சாரம் ஒருபொழுதும் புத்தியை தாக்கக்கூடாது என்ற கவனம் எப்பொழுதும் மனதில் சதா இருக்க வேண்டும். ஒருபொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளவே கூடாது. சர்வ வியாபி ஆகி தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைக்கக்கூடாது. எப்பொழுதும் சிநேகமுடையவராக ஆகி மாயை மற்றும் இயற்கையை அடிமையாக ஆக்கிவிடக்கூடிய உழைப்பு அல்லது கஷ்டங்களிலிருந்து விடுபட்டவராகுவீர்களாக. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் சிநேகமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அன்பில் லயித்து இருக்கும் காரணத்தால் உழைப்பு மற்றும் கடினங்களிலிருந்து எப்பொழுதும் தப்பித்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இயற்கை மற்றும் மாயை இரண்டுமே இப்பொழுது முதற்கொண்டே அடிமையாகிவிடுகிறது. அதாவது சதா சிநேகி ஆத்மா யஜமானராகிவிடுகிறார். எனவே இயற்கை மற்றும் மாயைக்கு சதா சிநேகி ஆத்மாவினுடைய நேரம் அல்லது எண்ணத்தை தன் பக்கம் ஈடுபடுத்திவிடக்கூடிய தைரியம் இருப்பதில்லை. அவருடைய ஒவ்வொரு நேரமும் மற்றும் சங்கல்பம் தந்தையின் நினைவு சேவைக்காக மட்டுமே இருக்கும். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. தந்தையே தங்களது உலகமாகும் என்பதை சிநேக ஆத்மாக்களின் மனநிலையில் பாடல் ஆகும். அவர்கள் என்ன அளவில் கூட அடிமையாக ஆகிவிட முடியாது. ஸ்லோகன்: நாலேஜ்புல், அதாவது ஞானம் நிறைந்தவர்கள் ஆனீர்கள் என்றால் பிரச்சனைகள் கூட கேளிக்கைகள் நிறைந்த விளையாட்டு என்று அனுபவமாகும். ஓம் சாந்தி. இன்று பாபாவின் இந்த முரளியை அனைவருக்கும் ஷேர் செய்து தினமும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. இதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சாந்தி.